தமிழ்நாடு புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சென்னை வந்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு ஆளுநர் மாளிகையில் இன்று காலை முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. சென்னை பல்கலைக்கழகத்தின் 165வது பட்டமளிப்பு விழா தற்போது நடைபெற்று வருகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அதில் கலந்து கொண்டுள்ளார். தமிழகத்தில் 18 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் 508 ரயில் நிலையங்களில் மேற்கொள்ளப்படும் சீரமைப்பு பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். அமிர்த பாரத நிலையங்கள் திட்டத்தின் கீழ் ஒட்டுமொத்தமாக 24,470 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் இந்த பணிகளை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் தொடங்கி வைப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 9 ஆண்டுகளில் நக்சல் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியில் வெற்றி பெற்றிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலத்தில் நேற்று நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை தொடர்பான கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், பேரிடர் மேலாண்மையை ஆட்சியின் ஒரு அங்கமாக மாற்றியிருப்பதாக தெரிவித்தார். திருமலை திருப்பதி தேவஸ்தான தலைவராக திருப்பதி தொகுதி YSR காங்கிரஸ் MLA கருணாகர் ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் ஏற்கனவே 2006 மற்றும் 2008 ஆண்டுகளில் தேவஸ்தான தலைவராக பணியாற்றி உள்ளது குறிப்பிடத்தக்கது. நிலவின் தென் துருவத்தை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்ட சந்திரயான் 3 விண்கலத்தை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்குள் செலுத்தி இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை படைத்துள்ளனர். கடந்த மாதம் 14ஆம் தேதி பிற்பகலில் சந்திரயான் 3 விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. படிப்படியாக புவி வட்டப்பாதின் உயரம் அதிகரிக்கப்பட்டு நிலவை நோக்கிய பயணத்தை சந்திரயான் 3 விண்கலம் தொடங்கியது. இதன் முக்கிய கட்டமாக நேற்று இரவு 7:15 மணியளவில் நிலவின் சுற்றுவட்ட பாதைக்குள் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. உலகிலேயே முதல் முறையாக திருநங்கைகள் திருநம்பிகள் 1063 பேர் கலைஞர் 100 ஆண்டு பன்னாட்டு மாரத்தானில் பங்கேற்றதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தீவுத்திடலில் மாரத்தானில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பேசிய அவர், மாரத்தானில் பங்கேற்ற திருநங்கைகளுக்கு 1,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றார். இது சாதாரண மாரத்தான் அல்ல, சமூக நீதி மாரத்தான் என்றும் முதலமைச்சர் கூறினார். 42 கிலோமீட்டர், 21 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் என 4 பிரிவுகளில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மொத்தம் 1,70,000 ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. கை அகற்றப்பட்டு சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 1.5 வயது குழந்தை இன்று காலை உயிரிழந்தது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் குழந்தையின் கை அகற்றப்பட்டதாக பெற்றோர் குற்றம் சாட்டினர். இதனை அடுத்து அமைக்கப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கையில் தவறான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று 60 அடிக்கும் கீழ் குறைந்ததால் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள நந்தி சிலை முழுமையாக தெரிகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,406 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாசனத்திற்காக வினாடிக்கு 9,000 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. சென்னையை அடுத்த பெருங்களத்தூர் ரயில் நிலையத்தில் தமிழ்செல்வி என்ற பெண் கத்தியால் குத்தப்பட்டுள்ளார். இரவில் ரயிலுக்காக காத்திருந்த தமிழ்செல்வியை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இதில் காயமடைந்த தமிழ்செல்வி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். சமீப காலமாக ரயில் நிலையங்களில் பெண்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சுதந்திர தினத்தையொட்டி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கக இயக்குனர் பொன்னையா சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். இதில் சுதந்திர தினத்தன்று காலை 11 மணியளவில் கிராம சபை கூட்டங்களை நடத்த வேண்டும் என்றும் சுழற்சி முறையில் ஊராட்சியின் எல்லைக்குட்பட்ட வார்டுகளில் நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்திற்கு யாரும் செய்யாத சாதனைகளை பிரதமர் நரேந்திர மோடி செய்துள்ளதாக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். என் மண் என் மக்கள் என்ற பெயரில் நடைபயணம் மேற்கொண்டுள்ள அவர், மதுரை வண்டியூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய போது தமிழகத்திற்கு மத்திய அரசு செய்த மக்கள் நலத்திட்டங்களை பட்டியலிட்டார். உலகிலேயே மிகவும் தொன்மையான மொழி தமிழ் என்றும்
இதனை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு செல்ல பிரதமர் மோடி முயற்சி மேற்கொண்டிருப்பதாகவும் அண்ணாமலை கூறினார். சீனாவில் பெய்து வரும் கனமழையால் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். வெப்ப அலையினால் பாதிக்கப்பட்டிருந்த சீனாவில் கடந்த வெள்ளிக்கிழமை தாக்கிய டோக்சூரி புயலினால் தொடர் கனமழை பெய்து வருகிறது. மழை வெள்ளத்தால் 600,000 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கம்போடியாவில் கடந்த மாதம் நடைபெற்ற தேர்தலில் நீண்ட காலமாக பிரதமராக பதவி வகித்து வந்த ஹூன் சேனின் ஆளுங்கட்சி வெற்றி பெற்றுள்ளது. மொத்தமுள்ள 125 இடங்களில் 120 இடங்களை ஹூன் சேனின் கம்போடிய மக்கள் கட்சி கைப்பற்றியுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கம்போடியாவின் இராணுவ தளபதியாக பணியாற்றி வரும் ஹூன் சேனின் மகன் ஹூன் மானே பிரதமராக பதவியேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. பங்களாதேஷின் முன்ஷிகஞ்சில் படகு கவிழ்ந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். 46 பேரை ஏற்றி சென்ற படகு மீது எதிரே வந்த மற்றொரு படகு மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்தது. கருவூல ஊழல் வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து இஸ்லாமாபாத் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பாகிஸ்தான் பிரதமராக அவர் இருந்த காலத்தில் அரசு பரிசு பொருட்களை விற்றது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பளித்த இஸ்லாமாபாத் மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றம் அரசு சொத்தை அபகரித்த குற்றத்திற்காக 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. உலக பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகளில் மகளிருக்கான 20 கிலோமீட்டர் நடைப்பயண போட்டியில் இந்திய அணி வெண்கலம் வென்றுள்ளது. சீனாவின் செங்குடு பகுதியில் நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி பந்தய தூரத்தை 5:12 கடந்தது. இந்த போட்டியில் சீனா தங்கப்பதக்கத்தையும் ஸ்லோவாக்கியா வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றின. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கயானா மைதானத்தில் இந்திய நேரப்படி இன்றிரவு 8 மணிக்கு நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெற்று முதல் போட்டியில் ஏற்பட்ட தோல்விக்கு பதிலடி கொடுக்க இந்திய அணி தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் HS பிரணாய் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் அரையிறுதி சுற்றில் பிரணாய் சக நாட்டு வீரர் ராஜ்வத்தை 21-18, 21-12 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். நடப்பாண்டு நடைபெறும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஏற்பாடுகளை சர்வதேச கிரிக்கெட் வாரியம் மற்றும் இந்திய கிரிக்கெட் வாரியம் இணைந்து தீவிரமாக செய்து வருகின்றன. வரும் அக்டோபர் 5 தேதி முதல் நவம்பர் 19 தேதி வரை ஆடவருக்கான 13வது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெறுகிறது. கலைஞர் 100 ஆண்டு விழாவை முன்னிட்டு மாரத்தான் ஓட்டத்தை தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த மாரத்தானில் 9 பிரிவுகளின் கீழ் சுமார் 73,000 பேர் பங்கேற்றுள்ளனர். ரஜினிகாந்த் நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஜெயிலர் படத்திற்கான டிக்கெட் முன்பதிவு தொடங்கியுள்ளது. தமிழ் தெலுங்கு இந்தி உள்ளிட்ட 5 மொழிகளில் உருவாகியுள்ள இந்த படம் வரும் 10ஆம் தேதி வெளியாக உள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.